ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னாக்க கண்ணுல பாத்திருப்பீங்க, ஒரு முக்கியமான வீடியோ இது. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு கொரோனா தடுப்பூசி போட்டாச்சு, கோவிட் வேக்சின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க தான் போட்டாங்க. ஏன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போடலை. ஏன்னா தம்பியை வந்து நாங்கள் பார்த்துக்கணும் இல்லையா, அது வந்துட்டு எப்படினு எல்லாருமே சொன்னாங்க. கை பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டுக்கிட்டு அப்போ தம்பியை பார்த்துக்க முடியாது, வேறு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். அதனால் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்களும் போட சொல்லிட்டேன். அப்புறம் போட்டதுக்கப்புறம் இவங்க பற்றி பார்த்தீங்கன்னா இதில் போட்டேன், 23 ஆமாம், 23 23 இவங்க போட்டாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் 1 வீக் கழிச்சு நான் போட்டேன். அதனால தான் வந்துட்டு எங்களால் வந்து வீட்டையும் குழந்தையும் வந்து பார்த்துக்க முடிஞ்சிச்சு. எப்படின்னாக்கா இது வந்து ஊசி வந்து அதை பற்றி தெரியவே இல்லை. திடீர்னு அடிக்கடி நான் செய்தி பார்த்துட்டே இருப்பேன். சரி, என்ன அடுத்தது வந்து 3வது வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இது நாங்கள் ஒன்றியிருந்தா பரவாயில்ல. நான் அதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப சேஃபாகவும் கடைக்கு போனாலும் தெரிய 2 மாஸ்க் போட்டு போவேன். அதிகமாகவும் வெளில எங்கேயும் போகிறதில்ல, முக்கியமாக வீடியோவும் நிறைய நாங்கள் பண்ணுறதில்ல. சரிட்டு 3வது அடுத்தது வந்துடும் அப்படின்னாங்க. சரி, வந்தாக்கா அது ஒரு ஒரு மாதிரியாக இருந்தது, பயமாக இருந்தது. சரி, தம்பி இருக்கான், எதாக இருந்தாலும் சரி என்ன நாங்கள் பாதிச்சிருக்கோம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து என்னோடய யூஜி படித்த ஃப்ரெண்டு, அரியலூர் மாவட்டம் தான், கொரோனாவால் அவன் வந்து இறந்துட்டான். அதுலேயே எனக்கு ஒரு மாதிரியாக பயமாக இருந்தது. அதுமாதிரி இவங்க சைட்லேயுமே வந்து இவங்க ஃபேமிலியும் கொரோனா வந்து அட்டாக் பண்ணி அவங்க சைடில் ஒருத்தவங்க இறந்து அவங்க அம்மா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் சரியாக இருக்குது. ஏறி இருந்தாலும் சரி 3வது வந்தேன்னா அதோட இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது. தடுப்பூசியை பற்றி என்னென்னு தெரில. ரொம்ப நாளாகவே சரி போடணும் போடணும், நாளைக்கு போட்டுக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலாம் நாளைக்கு போட்டுக்கலான்ட்டே நாங்கள் தள்ளிகிட்டே இருந்தோம். திடீர்னு செய்தி வந்து ரொம்ப அதிகமாக போட ஆரம்பித்தாங்க, 3வது வேலை வந்துன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறது வேணாம் அப்படின்ட்டு தான் நான் இங்கேருந்து என்ன பண்ணேன், சில மாவட்டத்தில் வந்து ஊசியே கிடைக்கல அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன், செய்தியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜிஹெச்சில் போயிட்டு, நாங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக், நான் அரியலூரில் தான் இருக்கேன். அங்கே ஜிஹெச்சி போயிட்டு லைனில் என்னாக்க டோக்கன் கொடுக்குற ஒரு லைனு, டோக்கன் வாங்கினவங்க ஒரு லைனு, 2 லைனாக நிற்க வச்சுருந்தாங்க. ஒரு குறிப்பிட்டது ஒரு 50 பேர் நின்னாங்க. நாங்கள் 50 பேர் நின்றுருந்தோம். அவங்க வந்து நர்ஸ் என்ன கேட்டாங்க, என்கிட்ட டோக்கன் கொடுக்க போகும்போது நர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, கோவேக்சின் ஒன்று இருக்குது, கோவிஷீல்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கு ரெண்டில் எது போட்டுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரெண்டில் எனக்கு எதுன்னு தெரியல. சரி, எது போட்டால் எப்படி என்னன்னு எனக்கு புரியவும் இல்லை. நான் செய்தியிலனா அந்த மருந்து கேட்டிருக்கேன். சரி, ரெண்டுமே தடுப்பூசி தானே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், எது போட்டால் பெஸ்ட்டு இது எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, கோவேக்சின் போட்டாக்கா நீங்கள் ஃபாரின் போகலாம், சீக்கிரமே போகலாம், அங்கே இந்த மருந்து ஒண்டி தான் ஒன்று அசெப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்றைக்கி போட்டிங்கன்னா அடுத்த 28 நாள் கழித்து இந்த மறுபடியும் இந்த கோவேக்சின் போடணும். அப்போ கோவிஷீல்டு போட்டிங்கனாக்க 3 மாதம் ஆகும் அப்படின்னாங்க. நான் கோவேக்சினே போட சொன்னேன் நான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, லைனில் நின்று நான் லைனில் நின்றுட்டே இருக்கேன். நான் ஒரு 50 பேர் எனக்கு முடி நிற்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து முன்னாடி பின்னாடி எல்லாம் நிறையா பேசிக்கிறது என்னன்னாக்க, எல்லாத்துக்குமே பயம்தான், ஒரு மாதிரியான ஒரு என்ன ஆக போகுது. சரி, எனக்கு இன்னொன்றுனாக்க, ஆல்ரெடி நான் எனக்கு ஊசி போட்டாலே என்ன பண்ணுனாக்க மழக்கம் வரும். அது எனக்கு ரெகுலராகவே எனக்கு ஒரு இது சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு பயம், ஊசினா கொஞ்சம் பயம்னால போட்டாலே எனக்கு மழக்கம் வரும்ங்கிறது ஒரு மாதிரியே எனக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ண பயந்தே இருந்தேன். அப்போ சத்யாவோட நான் ஆச்சரி போடலானே. சரி, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் எதுக்கு தேவையில்லாத ஆச்சரி பண்ண, தம்பி வர இருந்தால அதனால் தெரியிட்டு நான் ஒன்றியும் போயிட்டு லைனில் நின்றுருந்தேன். நான் லைனில் நின்று முடி லைனில் நின்றுருக்கும் போதே என்னன்னாக்கா, ஒரு 6-7 பேர் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்துட்டு ஊசி போட்டு வர்றாரு, அவர் கையில் ரத்தம் வந்துச்சு. அவர் ஊசி போடும்போது பயத்தில் 8 பேர் போல் அந்த பஞ்சு, அந்த வைக்கிற பஞ்சு சட்ட துணியாக அதுவும் நனைஞ்சு போய் எனக்கு அதுலேயே எனக்கு பயங்கர அடுத்தது பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 100 ஆள் என்னன்னாக்கா ஊசி போட்டு பயங்கரம் ஃபுல்லாக வேர்த்துச்சு, உடம்பு ஃபுல்லாக வேர்த்துச்சு. அடுத்தது மழக்கம் வந்து போச்சு. இந்த நான் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அங்கே நின்றுருந்தேன். இந்த 2 மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரியாக பயத்திலே தான் போனாங்க. வெளில வரும்போது பயங்கர பயம் படுத்திட்டாங்க. நாங்கள் லைனில் நிற்கிறவங்க எல்லாமே பயந்துட்டுருக்கோம், என்ன நடக்குது. சரி, இது ஏன்னா இப்போ ஊசி போட்டு இப்போ 2 மாதமாக போட்டுட்ருக்காங்க போல். ஆனால் இப்போவும் பயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியவே இல்லை, ஒரு மாதிரியாகவே இருந்துருது. கடைசி கொஞ்சம் ஒரு 10-20 பேர்த்துக்கு முடிக்கிட்டு போயிட்டு, சரி அப்படி வந்துடலாம், ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்கலான்னு கூட எனக்கு தோணுச்சு. எனக்கு சரி பரவாயில்ல, வந்தது வந்துட்டோம், பெரிய என்னோட வயசானவங்களாம் போடுறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு தான் அப்படி நான் நின்னானே நின்று போயிட்டு உள்ளுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஊசி போட்டாங்க. அப்புறம் ஊசி போட்டு முடிச்சோடனே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்களா, அந்த போஸ்ட்லேயே போட்டிருப்போம், விட்டுருப்பாங்க, நீங்கள் லைனில் நிற்கும் போதோ போட்டிருப்பாங்க, அவங்க சொல்லனாலும் விட்டுருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க. ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே தெரியவே இல்லை, எதுவுமே சொல்லவும் இல்லை, எனக்கு பயத்திலே போனேன். அங்கே என்ன ஒவ்வொன்றா பக்கத்தில் முன்ன பின்ன என்ன பேசிக்கிறாங்க, இல்லை ஊசி போட்டு வரவங்க என்னென்ன சுச்சுவேஷன் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டானே. அப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்தேன், என்ன ஆகுது எனக்கு மயக்கமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 நாள் ஒரு அண்ணா அதிக பெயின் இல்லை, 2வது நாள் கையே தூக்கவும் இல்லை, சுத்தமாக தூக்கவும் இல்லை, ஒரு மாதிரியான ஒரு இதாக இருந்தது. அந்த கட்டி வந்தது மாரி இருந்தது. அதில் வந்து என்ன வைக்கணும்,
அதில் ஐஸ் கட்டி வைக்கிறோமா இல்லை வெந்நீர் வச்சு ஒத்து கொடுக்கணுமா எதுவுமே சொல்லல அவங்க. நாங்களே என்ன பண்ணிட்டோம், டீ குடிக்கும் போது டீ வச்சு வைக்கிறதும் ஐஸ் கட்டி லேசாக வைக்கிறதும் இப்படியே நாங்கள் வச்சுட்டு நாங்களே சரி பண்ணி வச்சு ஒரு மூணு நாள் அந்த பெயின் வந்து ரெண்டாம் நாளில் கையை சுத்தமாக விட்டு தூக்கவும் முடியல, அப்படியே நின்றுருந்தானே ஒரு மூணு நாலு நாள் கரெக்டாக இருக்கும் அவரோட பெயின் இருந்துட்டு இருக்கும். இப்போ எனக்கு சரியாக போச்சு. அதுக்கப்புறம் தான் என்னன்னா என்னோடய பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து யோகா வந்து பின்னாடி வந்து யோகா தூங்கிட்டு இருந்தான், இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்கான். யோகா அப்படி தலை குளிச்சுட்டு தலை குளிச்சான் ஏஞ்சிட்டான், என்ன தூங்குவான்னு பார்த்து ஒன் ஹவர்லேயே ஏஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னாக்க அதுக்கப்புறம் தான் ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வந்து உடனே சத்யாவுக்கு உடனே சரி சத்தி இதுக்கப்புறம் நீயும் லேட் பண்ணாமல் நீயும் போட்டுக்க அப்படின்னு சொல்லி சத்யா போட்டு வந்து இப்போ நேத்தி தான் சத்யா நேத்தி காலைல போட்டு முந்தானம் தான் ரெண்டு நாளாக வந்து சத்யா போட்டு 28 போட்டேன், 28ஆம் தேதி போட்டது நான் இன்ஜெக்ஷன் பண்ணேன். நான் வந்துட்டு இவங்க மாதிரி பகலில் போகவே இல்லை, இவங்க சொன்னாங்க இவங்க போனதுக்கே செம்ம கூட்டம்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க போனது பார்த்தீங்கன்னா 11:30 போனாங்க, போயிட்டு 2 மணிக்கு தான் வந்தாங்க. அவ்வளோ நேரம் கியூவில் நின்று தான் வந்தாங்க. தம்பி இருக்கான், இவர்கிட்ட விட்டு போனாலும் தம்பி இருக்க மாட்டான், பசிக்குன்னா வந்துட்டு என்ன தான் தேடுவான் அழுவான். அதனால் இவனையும் வீட்டில் இவர்கிட்ட விட்டுட்டு என்னால் தனியாக போய் அங்கே கூட்டத்தில் நிற்க முடியாது இல்லையா, அதனால் சொல்லிட்டு நான் ஈவினிங்காக போகலாம் சுற்றி கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் டவுட்டில் தான் போனோம், ஏன்னா ஈவினிங் ஆச்சு போடுவாங்கன்ற ஒரு டவுட்டில் தான் போனோம். கடைசியில் பார்த்தா பரவாயில்ல, அங்கே வந்துட்டு ஒரு 5 பேர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட்டமே சுத்தமாக கிடையாது, ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால தம்பிக்கும் அப்போ தான் சேஃப்டி, ரொம்ப கும்பலாக இருந்ததுன்னா அவனை தூக்கி போக முடியாது, அவன் கத்துவான் அவன் இறங்கி ஓடுவான். யாருக்காவது ஒரு கொரோனா சப்போஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையானு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது கூட்டமே அதனால ரொம்ப திருப்தியாச்சு. போயிட்டு நாங்கள் சேரில் லேட்டட்டு தான் ஒரு இடைவெளி கடைப்பிடிச்சு நாங்கள் எல்லாருமே உட்காந்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து அதாவது ஒரு பாட்டில் வந்து 2 டோஸ் இருக்கும் போல், 2 பேருக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கும் போல். அதனால சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவேக்சினுக்கு தனியாக கோவிஷீல்டுக்கு தனியாக வந்து ஆளுங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கோவிஷீல்டுனா 2 பேர் 4 பேர் அது மாதிரி ரெட்டப்படியில் தான் ஆளுங்க இருக்கணும், ஒத்தப்படியில் இருந்தால் நாளைக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், ஆளுங்க வந்தாங்கன்னா சேர்த்து வேணால் ஒரு 8 பேராக இருந்தால் ஒரு 10 பேராக இருந்தால் நாங்கள் போடுறோம், இல்லை நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்து நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நல்லவேளை உட்காந்துருந்தா எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பசங்க தான், டீனேஜ் பசங்க தான் இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே வெயிட் பண்ணி ஆளுங்க அவங்க எல்லாமே சேர்த்து அப்புறம் 8 பேர் இருந்தோம். கோவேக்சின் போகிறோம் நாங்கள், கோவிஷீல்டு போகிறவங்க 2 பேர் இருந்தாங்க, மொத்தம் 10 பேர் இருந்தோம். ரெட்டப்படியில் தான் ஆள் சேர்த்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. நல்லவேளை போயிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பயம்லாம் இல்லை, என்ன இவங்க சொன்னாங்க அந்த இடத்துல சுற்றி ஏன்னா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சுகரு அந்த மாதிரி பிபி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் எங்களுக்கு அந்த பயம் இல்லை. இவருக்கே ஒன்றும் ஆகலை, ஸோ எனக்கும் ஒன்றும் ஆகாதுன்ற தைரியத்தில் நான் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். போனதுமே அதான் ஆதார் கார்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் கையில், நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஏன்னா நம்மளோட கணக்கு ஏறும் இல்லையா, இத்தனை பேர் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு ஏறும் இல்லையா. ஆனால் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டாங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீப் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்புறம் என்னை கியூவில் நாங்கள் 5 பத்து இப்போ 8 பேர் தானே, ரொம்ப ஹெட்டேட்டாக நின்றுட்டு கூட்டம் இல்லை, ரிலாக்ஸாக போயிட்டு அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். பயம்லாம் எனக்கு இல்லை, நிறையா பேர் இருந்து அவங்களுக்கு ஏதாவது நான் இருந்தேன் எனக்கு பதட்டமாக இருந்திருக்கும், ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்களுக்கு மயக்கம் வருது, இவங்களுக்கு ரத்தம் வருது சொன்னால் பயந்துருப்பேன். அங்கே யாருக்குமே ஒன்றும் ஆகலை, எல்லாருமே போயிட்டு அப்படியே ரிலாக்ஸாக போட்டு வந்தாங்க. நான் தான் அந்த 8 பேரில் 2வது நான் போட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பிளட்லாம் எனக்கு வரல, போட்டுட்டு வலி மட்டும் குத்து மூசு சுருன்னு வலிச்சுது அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் வலிக்கல. நல்லாவே கேர் பண்ணி நல்லா மெதுவாகவே இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, நம்ம பதட்டத்தில் ஆட்டிட்டா தான் அது ப்ராப்ளம். அப்புறம் வந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேலேயோ உள்ளேயோ வந்தால் ஒருவேளை அவங்க பதட்டமாக இருந்தால் மட்டும் எல்லாத்தையும் ஹாய் சொல்லு யோகாவட்டி. யோகா குளிச்சான், குளிச்சுட்டு தலை குளிச்சான், தலை குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு இருந்தோம், நாங்கள் வீடியோ எடுத்துருந்தோமா, அப்படியே வந்துட்டான். ஆ பேஸ் நீ சொல்லு சத்தி. ஒரு லேடி எனக்கு முன்னாடி போட்ட லேடிக்கு வந்து ஒரு 40 வயசுக்கிட்ட இருக்கும், அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க. அதனால சொல்லிட்டு ஒரு வேளை பதட்டத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேளை மயக்கமோ வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் பிபி செக் பண்ணாங்க. நார்மலாக இருந்துச்சு, நார்மலாக இருக்குது நீ போட்டுக்கலாம், ஒரு வேளை பிபி அதிகமாக இருந்தால் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக இருந்தது விட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். இதை தொட்டேன்னா பிச்சு போக பிச்சு இதெல்லாம் எதுவுமே தொடங்க. யோகா வந்து இதில் உட்காரணும்னு ஆசைப்பட்டான், அவன் எப்பவுமே இங்கே தான் உட்காந்துருப்பான், அந்த டேபிள் மேலே தான் உட்காந்துருப்பான். அந்த இதனால ஏக்கத்தில் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். யோகா ஓட்டி ஒரு ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு யோகா ஓட்டி, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லி தரலாம். ஹாய் ஹாய் சொல்லு, அங்கே பாரு சேட்ட, ஹாய் ஒரு ஹாய். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, கேளுப்பா
கேளுப்பா, இன்னும் தூக்கம் போலியா? தூக்கம் போலியடி செல்ல விட்டி. இங்க போய் எல்லாம் இங்க போய் அவரு அவரு ஐ ஐ சூப்பரா கிளே போட்டா யோகா வந்தாச்சு. ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை போடு. சூப்பர் 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 முத்தம் போடு. ஐ அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஐ அம்மாவுக்கு 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 முத்தம் அம்மாவுக்கு அம்மா கூட அம்மாவுக்கு கேட்டா ஐ அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு முத்தம். ஓகே, எல்லாமே தடுப்பூசி போட்டுங்க, பயப்படே பயப்படாதீங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டது வரையும் தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து கொரோனா வந்ததும் இல்லை. வந்தவங்க அப்படி தப்போசு வந்திருந்தாலும் அவங்க வந்து டெத்தானதான் நான் கேள்விப்படவே இல்லை. கொரோனா வந்தால் இப்போ என்ன விளைவு உண்டாகும் தெரிஞ்சும் வந்து நான் ஒரு மாதம் பயத்தாலேயே ஊசி போடாமல் இருந்தேன். முக்கிய குறிப்பிட்டா சாப்பிட்டுட்டு தான் இன்ஜெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடலாம் இல்லை. எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடலாம். இந்த சுகரு இந்த மாதிரி பிபி உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வேக வச்ச காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிடலாம். பருப்பு வகைகள் மைதா வந்து சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மைதா ஐட்டம்ஸ் பரோட்டா தோசையோ இல்லை சப்பாத்தி நான் இதுமாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மைதா ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான், மற்றபடி எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிடலாம், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். இந்த ரெண்டு நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், இதோ நிறைய வேலை செஞ்சு களைப்பான மாதிரி ஒரு டயர்டு இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. அவ்வளோ மூணாவது நாள் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கை மட்டும்தான் வலிக்குது, மற்றபடி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த இன்ஜெக்ஷன் பண்ண ஒரு நாள் மட்டும் ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு, லைட்டாக ஒரு மாதிரி உடம்பு அணத்துற மாதிரி இருக்கும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோதான். ரெண்டாவது நாளில் எனக்கு கை தூக்கவும் இல்லை, இவங்களுக்கு இருந்தது தான் எனக்கு வந்துச்சு. கை தூக்கவும் இல்லை, அவ்வளோ பெயின். யோகா கூட நாள் தூக்கவும் இல்லை. அதுமாதிரி ஃபுல் ஒர்க் வந்து இவங்க பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு வந்து கடையில் வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். அந்த ஒரு நாள் இன்னிலேருந்து நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது. பயப்படாதீங்க, ஏதாவது ஆகிடுமோ உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் உடம்புல நீங்கள் எப்பயும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பிபி சுகர் ஃபிக்ஸ் அந்த மாதிரி வரவங்க மட்டும் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நிறைய பாதிப்பு இருக்கும், ஆனால் உயிர் சேதம் ஆகாது. இன்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்குலாம் உயிர் சேதம் இருக்காது, அது மட்டும்தான் மெயின் பாயிண்ட். அதுக்காக தான் இன்ஜெக்ஷன் பண்ணுறது. அதனால் நான் ஊசி போட்டேன், எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னா இல்லாதீங்க, கொரோனா கண்டிப்பாக வரும். வந்தால் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பழச்சிக்கலாம். நம்ம ஃபேமிலியை வர வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் இருப்போம், அவ்வளோதான். நீங்களும் போயிட்டு பயப்படாமல் இன்ஜெக்ஷன் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.